ஹலோ காய்ஸ், நான் உங்க ரம்யஸ்ரீ. வெல்கம் டு மூவி ஸ்ட்ரைம். இன்னைக்கு நம்ம 2021ல வந்த டெடி மூவியை தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல புதுசா வர ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீடியோ பாக்குறீங்களே தவிர சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டீங்க, லைக்கும் பண்ண மாட்டீங்க, கமெண்ட்டும் பண்ண மாட்டீங்க. ஸோ நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு எனக்கு தெரியல. நான் வீடியோல எதனா தப்பு பண்ணனா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் டிங்னு வரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் டூர முடிச்சிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அதுல தான் ஹீரோயினி ஸ்ரீயும் இருக்கா. அவ ஒரு போட்டோகிராஃபர்ன்றதுனால பஸ்ல போயிட்டு இருக்கும்போதே எல்லாத்தையுமே போட்டோ பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கா. அவ பஸ்ல போயிட்டே இருக்கும்போது ஸ்ரீயோட அம்மா கால் பண்றாங்க. அப்பா வந்து பேசிட்டே இருக்கும் போது பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுது. அப்ப அவங்க என்ன ஆச்சுன்னு கீழே இறங்கி போய் பார்த்தா அந்த இடத்துல ஒருத்தனுக்கு பைக்ல கால் மாட்டி துடிச்சிட்டு இருக்கான். ஆனா அங்க இருக்க எல்லாருமே சுத்தி வேடிக்கை பாக்குறாங்களே தவிர யாரும் அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணல. அவ ஹெல்ப் பண்ண போது பைக் ஸ்கிட் ஆகி அவளுக்கு அடிபட்டுருது. உடனே அந்த இடத்துல எல்லாரும் ஆம்புலன்ஸ் வர வைக்கிறாங்க. ஆம்புலன்ஸ் வந்த உடனே அவளுக்கு அடிபட்டு இருக்கிறதுனால அவளையும் அந்த ஆம்புலன்ஸ்ல ஏத்துறாங்க. அப்போ ஸ்ரீயோட மேம், நீங்க எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்கன்ட்டு எனக்கு தெரியாது, அதனால எனக்கு உடனே அங்க போயிட்டு கால் பண்ணுங்கன்ட்டு சொல்றாங்க. இவங்களை விட்டுட்டு என்னால அங்க வர முடியாது, அதனால நீ அங்க போய் கால் பண்ணுன்ட்டு சொல்றாங்க. நானே உங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன்னு சொல்றாங்க. ஸ்ரீயும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுற, அவளுக்கு ட்ரீட்மெண்ட்டும் நடந்துட்டு இருக்கு. அப்ப ஸ்ரீ பக்கத்துல அட்மிட் ஆயிருக்க பையன், உங்களுக்கு பயமா இருக்காக்கா, உங்களுக்கு பயப்படாம இருக்க பக்கத்துல டெடி இருக்கு, நீங்க பயந்தா அதோட கைய புடிச்சுக்கோங்க, அது பேட்டரி போட்டா டாக்கிங் டாமாட்டோ பேசும்க்கா, அது மட்டும் இல்லாம அது நடக்கும்ட்டு சொல்றான். அப்ப இன்னொரு டாக்டர் வந்து நர்ஸ் மூலமா அந்த ஸ்ரீக்கு இன்ஜெக்ஷன் ஏத்துறாங்க. அத போட்ட கொஞ்ச நேரத்திலேயே ஸ்ரீக்கு ஏதோ ஒண்ணு ஆகுது. அவளும் அப்படியே சிலையாட்டம் ஆயிடுறா. அந்த நேரத்துல ரெண்டு வார்ட் பாய் வந்துட்டு ஸ்ரீய ஹாஸ்பிட்டல்லயே ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்போ ஸ்ரீயோட கையில ஒரு பார் கோட அடிக்கிறாங்க. அப்போ ஒரு டாக்டர் பக்கத்துல இருக்க டாக்டர் கிட்ட எல்லாம், அவ இப்ப கோமால இருக்கா, நான் ஒரு ஜேர்னலிஸ்ட்ல படிச்சேன், 6 மாசத்துக்கு முன்னாடி கோமால இருந்தவ, அவளுக்கு என்னென்ன நடந்தது, பக்கத்துல இருந்த டாக்டர்ஸ் எல்லாம் என்னென்ன பேசினாங்கன்றத முதல் கொண்டு அவளுக்கு ஆபரேஷன் பண்ணதுல இருந்து எல்லாத்தையுமே ஒரு தேர்ட் பர்சன் பக்கத்துல இருந்து பார்த்தா மாதிரியே எல்லாத்தையுமே எல்லார்கிட்டயும் சொல்றா. ஒரு கோமா பேஷண்டால இதெல்லாம் எப்படி துல்லியமா சொல்ல முடியும்ன்ட்டு கேக்குறா. அந்த நேரத்துல இதெல்லாம் பார்த்தது அவளோட பாடியா இல்ல மைண்டா இல்ல ஆவியான்ட்டு கேக்குறா. அதுக்கு இன்னொரு டாக்டர், என்னதான் டாக்டருக்கு படிச்சிருந்தாலும் சயின்ஸோட இந்த மாதிரி பேய் கதையெல்லாம் ஆட் பண்ணி சொல்றதுதான் நம்ம ஊருன்ட்டு சொல்றான். அவங்களும் அதை பத்தி எல்லாத்தையும் பேசிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அங்க இருக்க நர்ஸ் அவளோட கையில இருக்க பார்க்கோட ஸ்கேன் பண்றா. ஸ்ரீயும் திடீர்னு கோமால இருந்து கண்முழிக்கிறா. அவளும் எந்திரிக்க பாக்குற, ஆனா அவளால எந்திரிக்கவே முடியல, அப்ப கீழே விழுந்துடுறா. பக்கத்துல இருக்க டாக்டர் அவளை பார்த்த உடனே அவளை அடிச்சு மயக்க போட வைக்க ட்ரை பண்றா. அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே இருக்கும் போது வெளியில இருக்க வார்ட் பாய்ஸும் வந்துடுறாங்க. உள்ள வந்து ஸ்ரீக்கு ஊசி போட ட்ரை பண்றாங்க, அவங்களுக்குள்ளேயே ஊசி போட்டுக்கிறாங்க. அங்க இருந்து வெளியில தப்பிச்சு போலான்ட்டு போறா. அதுக்குள்ள வெளியில இருந்து இன்னொரு வார்ட் பாய் அவளோட தலையில எதையோ ஒண்ணுத்த அடிச்சு அவளை மயக்கம் போட வச்சிடறான். அப்ப டாக்டர் இவ கோமால இருந்தும் எப்படி இவ ஏன் சாட்டு கேக்குறாங்க. அதுக்காக அவ ஏதோ அவளை கண்ட்ரோல் பண்ண மாதிரி இருந்தது, திடீர்னு ஏஞ்சி இப்படி பண்ணிட்டான்ட்டு சொல்றாங்க. அப்ப இன்னொரு டாக்டர், இவ செத்துட்டானா எல்லாமே வேஸ்டா போயிடும், அதனால அவளுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்றாங்க. அப்ப அவங்க ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போது அவளோட உடம்புல உயிர் வரா மாதிரியே தெரியல. அந்த நேரத்துல அவ கிட்ட இருந்த அவளுடைய ஆத்மா மட்டும் அங்க இருந்து பொறுமையா தெடியோட உடம்புக்குள்ள போயிடுது. அப்ப இவங்களும் ஷாக் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேதான் இருக்காங்க. அவளுக்கு திடீர்னு உயிர் வந்துட்டா மாதிரி காமிக்கிறாங்க. இங்க டெடியும் அசையற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ டெடி என்னது இங்க எல்லாமே பெருசா இருக்குன்ட்டு சொல்லுது. அப்ப டெடியும் பக்கத்துல இருக்க கண்ணாடிய போய் பாக்குது. அப்ப டெடி பக்கத்துல இருக்க கண்ணாடிய பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. ஐயோ நான் செத்துட்டனா அப்படின்ட்டு அது மூஞ்ச தானே தொட்டு பாக்குது. கைய கால தூக்கி தானாவே குதிச்செல்லாம் பாக்குது. அந்த நேரத்துல அந்த குட்டி பையன் அங்க வர, என்ன டெடி பேட்டரி இல்லாம நடக்குதேன்ட்டு சொல்றான். அப்ப டெடி திரும்பி பார்க்க சத்தம் போடாத போய் படுறா, இல்லனா நர்ஸ கூப்பிட்டு ஊசி போட சொல்லிடுவேன்ட்டு சொல்லுது. அவனும் சிரிச்சு
சிரிச்சுக்கிட்டே போய் பெட்டு மேல உட்காந்துறான். அப்ப டெடி வெளியில என்ன நடக்குதுன்றதுக்காக கதவை திறந்து போய் பாக்குது. அப்ப அவளோட பாடிய ஸ்ட்ரக்சர்ல வச்சு எங்கேயோ எடுத்துட்டு போற மாதிரி காமிக்கிறாங்க. இத எல்லாத்தையுமே டெடி அங்க இருந்து பாத்துட்டு இருக்கு. அந்த பையன்கிட்ட சாரிடா உன் அப்பா கிட்ட சொல்லி வேற டெடி வாங்கிக்கோன்ட்டு சொல்லுது. டெடியும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வெளில ஓடி வந்துடுது. அவளோட பாடிய ஏதோ ஒரு ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போறாங்க. இந்த பக்கம் அப்படியே ஹீரோவா காமிக்கிறாங்க. அவன் பேரு சிவா. நம்ம சிவா பாத்தீங்கன்னா ரொம்பவே புத்திசாலி. அது மட்டும் இல்லாம அவரு ஒரு ஓசிடி பேஷண்ட். அதாவது அவரு எந்த இடத்துலயுமே தூசி இல்லாம சுத்தமா பாத்துப்பாரு. அவரோட பிரெயின் பாத்தீங்கன்னா போட்டோகிராஃபர் மைண்ட் ஆட்டம். மாசத்துக்கு ஒரு டாபிக் எடுத்து அதை அப்படியே மெமரி பண்ணிடுவாரு. அவனோட மூளைக்கு மாசம் மாசம் ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து தீனி போட்டுட்டு இருக்கதான் அவனோட வேலையே. அது மட்டும் இல்லாம ஸ்டாக் மார்க்கெட் பிசினஸ் அவனோட பிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்கான். அப்ப சிவா அவனோட ஃப்ரெண்டு கிட்ட இந்த வாட்டி ஸ்டாக் மார்க்கெட்ல இந்த ஸ்டாக்கை இங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணன்ட்டு சொல்றான். அதுக்கு அவனோட ஃப்ரெண்டு இதுலதான் இவ்வளவு அமௌண்ட் வரும் தெரியுதுலடா, அப்ப எல்லாத்தையுமே அதுல பண்ணலாமேன்ட்டு சொல்றான். அதுக்கு சிவா எனக்கு இந்த பணமே போதும்டா, அதுக்கு மேல சம்பாரிச்சு என்ன பண்ண போறோம்ன்ட்டு சொல்றான். அதுக்கு அவனோட ஃப்ரெண்டு ஏதாவது ஒரு படம் எடுத்து அதுல ஹீரோவா நடி, அதுல இருக்க ஹீரோயினிய உஷார் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோன்ட்டு சொல்றான். உடனே சிவா அவனோட ஃப்ரெண்ட பார்த்து முறைக்கிறான். அதுக்கு அவன் ஃப்ரெண்டு ஓ உனக்கு அதெல்லாம் பிடிக்காதுல அப்படின்ட்டு சொல்றான். அப்போ சிவாவோடைய அம்மா வந்து சிவா கிட்ட எனக்கு ரெண்டு நாளா மூட்டு வலிக்குதுடா, என்ன வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போடான்ட்டு சொல்றாங்க. அதுக்கு சிவா அவங்க அம்மாவுடைய கண்ணை பார்த்து ஏமா போய் சொல்றீங்க, உண்மையை சொல்லும் போது எப்பவுமே நம்மளோட கண்ணில் இருக்க கரு விழி ரைட் சைட்ல போயிட்டு வரும், ஆனா உங்க கண்ணில் இப்போ லெஃப்ட் சைட்ல போயிட்டு வந்தது. ஏன்னா நம்ம ரைட் சைட்ல இருக்க மெமரி தான் உண்மையை சொல்லும், ஆனா உங்களுக்கு இப்போ லெஃப்ட்ல போச்சு. நம்மளோட லெஃப்ட் சைட் பிரெயின்ல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? கற்பனை திறன், பொய், வித்தலாட்டம், ரீல்ன்ட்டு சொல்றான். அதுக்கு அவங்க அம்மா தலையில அடிச்சுக்கிட்டு ஏன்டா இவ்வளோ அறிவாளியா பிறந்த, ஒழுங்கா என் கூட கிளம்பி வர்றத பாருன்னு சொல்லி என் கூட கிளம்பி வரான்னு சொல்லிட்டு போறாங்க. அவங்களும் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அப்போ சிவா அங்க இருக்க போர்டை பார்த்துட்டு என்ன பைத்தியம்னே முடிவு பண்ணிட்டீங்களா, என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்கன்ட்டு கேக்குறான். அதுக்கு சிவாவோடைய அம்மா எனக்காக 10 நிமிஷம் உள்ள போயிட்டு வாடான்ட்டு சொல்றாங்க. அப்புறம் சிவாவும் உள்ள போயிடுறான். அந்த டாக்டர் கிட்ட நம்ம ரெண்டு பேருமே டைம் வேஸ்ட் பண்ணவானாம், என்னை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்ட்டு நானே 2 மாசம் செலவு பண்ணி சைக்காலஜிக்கல் எம்ஃபீல்டு வரைக்கும் நானே படிச்சுட்டேன், ஆனா எனக்கு எந்த ஆன்சரும் கிடைக்கல, எனக்கு இருக்கிறது ஒரு வியாதி கிடையாது, ஜஸ்ட் ஒரு சிம்டம்ட்டு முடிச்சுட்டாங்க. அதுக்கு அந்த டாக்டர் நீங்க 2 மாசத்துல படிச்சது எனக்கு படிக்க 3 வருஷம் ஆச்சு, நீங்க உண்மையிலேயே பெரிய ஆள் தான், ஆனா உங்களால மனசை விட்டு எல்லாருக்கூடிய பழக முடியுதான்ட்டு கேக்குறா. அதுக்கு சிவா எதுக்கு பழகணும்ன்ட்டு கேக்குறான். அதுக்கு நீங்க லைஃப் லாங் ஃபுல்லாவே தனியா இருக்க போறீங்களான்ட்டு கேக்குறா. கல்யாணம் பண்ணிக்கிட்டு யாராவது ஒருத்தராவது சந்தோஷமா இருக்காங்கன்ட்டு சொல்லுங்க, அப்படி யாராவது ஒரு ஆளை என்கிட்ட சொல்லுங்கன்ட்டு சொல்றான். உடனே அந்த டாக்டர் யோசிக்க ஆரம்பிக்கிறா. இதுல ஒன்னும் யோசிக்கிறதுக்கு இல்ல, உங்களுக்கு தெரிஞ்சவங்கல யாருன்னா அப்படி இருக்காங்களான்ட்டு கேக்குறான். அப்படி யாருனா இருந்தா சொல்லுங்க, உடனே அவங்கள குருவா ஏத்துக்கிட்டு நானும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு சொல்றான். வெளியில சிவாவுடைய அம்மா போன்ல என்ன நடந்துச்சுன்ட்டு எனக்கு தெரியல சார், சிவா மட்டும் தான் உள்ள போனான்ட்டு சொல்றாங்க. அப்போ சிவா வந்து அவங்க அம்மா கிட்ட என்ன ஆச்சுமான்ட்டு கேக்குறான். அதுக்கு சிவாவுடைய அம்மா அப்படி உள்ள போய் என்னத்தடா சொல்லி தொலைஞ்ச, அந்த பொண்ணு அவங்க அப்பாக்கு கால் பண்ணி எனக்கு கல்யாணமே வேணான்ட்டு சொல்லிட்டு இருக்கா, இந்த மாசம் தாண்டா அவளுக்கு என்கேஜ்மெண்ட் இருந்தது அதையும் கேன்சல் பண்ணிட்டா. அதுக்கு சிவா நான் உண்மைய சொன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அப்போ சிவா ட்ரெயின்ல இருக்கும் போது அந்த கம்பார்ட்மெண்ட்ல ஒரு 4-5 தடி பசங்க ஒரு பொண்ணு கிட்ட வம்பிளுக்குறாங்க. அப்போ சிவா இந்த பக்கம் வந்து உட்காருமான்ட்டு சொல்றான். அதுக்கு அந்த பொறுக்கி பசங்க பார்க்க பார்க்குட்டியாட்ட இருக்க, அடிச்சு மூஞ்ச குழப்பிட போறோம்ட்டு சொல்றானுங்க. இத எல்லாத்தையுமே டெடி ஒளிஞ்சு நின்னு பாத்துட்டு இருக்கு. சிவா அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக அங்க இருக்க பொறுக்கி பசங்க கிட்ட எல்லாம் சூப்பராவே சண்டை போட்டு காப்பாத்திடுறான். அப்புறம் சிவாவும் அங்க இருந்து கிளம்பிடுறான். பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு அந்த டெடியும் சிவாவுடைய வீட்டுக்கு போயிடுது. அப்புறம் சிவாவும் எப்பவும் போல காலை எஞ்சிக்கிறான். அந்த டெடி பியரை பார்த்துட்டு நம்ம வீட்டுல எப்படி டெடி பியர்ன்ட்டு யோசிக்கிறான். அப்ப சிவா பிரஷ் பண்ணிட்டு வரும்போது என்ன இது, டெடியோட கை டைரக்ஷன் மாறி இருக்கேன்ட்டு தொட்டு பாக்குறான். அப்ப சிவா அவங்க அம்மா கிட்ட இங்க யாருமா டெடியெல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சாங்கன்ட்டு கேக்குறான். அதுக்கு அவங்க அம்மா அந்த டெடி தானா நடந்து வந்து உக்காந்துருக்கோன்ட்டு சொல்றாங்க. அப்ப சிவா அந்த டெடிய தொடும் போது என்ன தொடர வேலைதான் வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு சிவாவை போட்டு பொட்டுன்னு அடிக்குது. அப்போ சிவா சிரிச்சுக்கிட்டே ஐயோ தவிர்க்க முடியாத சம்பவம் நடந்துடுச்சேன்ட்டு சொல்றான். அப்ப சிவா அவன் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி இப்படியே படிச்சுட்டு இருந்தா எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும்னு சொன்னால அது கடைசியில இப்ப நடந்துருச்சு, நல்ல ஒரு சைக்கார்டிஸ்டா கூட்டிட்டு வா, ஏன்னா ஒரு சைக்கார்டிஸ்டே ஒரு சைக்கார்டிஸ்டுக்கு பாத்துக்க முடியாதுன்ட்டு சொல்றான். அதுக்கு அவன் ஃப்ரெண்டு சரி வரேன்ட்டு சொல்றான். அப்ப டெடி வந்து உங்களுக்கு பைத்தியம் எல்லாம் பிடிக்கல, நான் உண்மையிலேயே உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்ட்டு சொல்லுது.
அதுக்கு சிவா எதுவா இருந்தாலும் என் ஃப்ரெண்டு வந்தோடனே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன்ட்டு சொல்றான். அதுக்கு டெடியும் பக்கத்துல இருக்க பொருளெல்லாம் அவன் மேல போட்டு அவனை அடிக்குது. இவனும் அந்த டெடி கூட சேர்ந்து சண்டை போடுறான். அப்ப அவன் ஃப்ரெண்டு வந்து என்னடா டெடி எல்லாம் பேசுதுன்னு சொல்றான். அதுக்கு அவன் இந்த டெடி உன்கிட்ட பேசுறது கேக்குதாடான்ட்டு கேக்குறான். அதுக்கு அவன் ஃப்ரெண்டும் எனக்கு நல்லாவே கேக்குதுடான்ட்டு சொல்றான். அப்ப அந்த டெடியும் அவங்க ரெண்டு பேர்கிட்டயுமே அதுக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லுது. நான் ட்ரெயின்ல உங்களை பார்த்த உடனே நீங்க என் பிரச்சனைய புரிஞ்சுப்பீங்கன்னு எனக்கு தோணுச்சு, அதனாலதான் உங்ககிட்ட வந்தேன்ட்டு சொல்லுது. அப்ப என்னோட பாய் ஃப்ரெண்ட் ரிஷியோட வீடு இங்கதான் தாம்பரத்துல இருக்கு, என்ன அங்க நீங்க விட்டுட்டீங்கன்னா என்ன அவன் பாத்துப்பான்ட்டு சொல்லுது. அவங்களும் அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அவங்க என்ட்ரன்ஸ் வழியா போகாம ஏணி போட்டு பேக் சைடு வழியா போறாங்க. அப்போ சிவா ஏணி மேல ஏறி போய் ரிஷிய கூப்பிடலான்ட்டு பாக்கும் போது ரிஷி அங்க வேற பொண்ணோட இருக்கான். அப்ப டெடியும் மேல ஏறி வரும்போது நீ வராத டெடின்ட்டு சிவா சொல்றான். அதையும் மீறி மேல டெடி வந்து பாக்குது. அத பார்த்தவனே மேல இருந்து அப்படியே கீழே விழுது. அப்புறம் அவங்களும் அங்க இருந்து போயிடுறாங்க. அப்ப பீச்ல டெடி அவனை நினைச்சு கையில இருக்க கட்டையெல்லாம் போட்டு உடைச்சிட்டு இருக்கு. அப்ப சிவா டெடி கிட்ட ஃபீல் பண்ணாத டெடின்ட்டு சொல்றான். உன்னை இப்ப எனக்கு எங்க கூட்டிட்டு போனோம்னு தெரியும், நீ என் கூட வான்னு சொல்லிட்டு ஸ்ரீயோட வீட்டுக்கு டெடிய கூட்டிட்டு போறான். அப்ப டெடி நீ என்னை இங்க இருந்து கூட்டிட்டு போன்ட்டு சொல்லுது. அதுக்கு சிவா நீ இங்கதான் இருக்கணும்னு சொல்றான். அப்ப அவங்க கிளம்பும் போது அங்க ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அப்ப அதை கேட்டு அவன் போகும்போது ஸ்ரீயோட படத்துக்கு மாலையெல்லாம் போட்டு விளக்கேத்தி வச்சிருக்காங்க. அத பாத்துட்டு இருந்த சிவா அவனுக்கு ஏதோ மூச்சு வாங்குற சத்தம் கேக்குது. அத கேட்ட உடனே அவன் ஒரு ரூம திறந்து போய் பாக்குறான். அதுல ஸ்ரீயோட அப்பா தூக்க மாட்டிட்டு இருக்காரு. உடனே அவரை காப்பாத்திடுறான். அப்ப ஸ்ரீயோட அப்பா நடந்த எல்லா விஷயத்தையுமே சிவா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அவங்க மேம் ஹாஸ்பிட்டல்ல போய் கால் பண்ணுன்னு சொன்னாங்களா, ஆனா அவ எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லல. நானும் போயிட்டு பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் எல்லாம் செக் பண்ணிட்டேன், போன இடத்துல எங்கேயுமே ஸ்ரீ இல்ல. நான் ஸ்டேஷன்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், ஆனா அவங்களுக்கும் ஸ்ரீய பத்தி எந்த தகவலும் தெரியல. அடுத்த நாள் வீட்டு வெளியே ஒரு கவர் இருந்தது, அதுல ஸ்ரீயோட ஐடி கார்டும் அவளோட ட்ரெஸ்ல ஃபுல்லா ரத்தமா இருந்ததுன்னு சொல்றாரு. அவளே இல்லாத போது நான் இருக்க உயிரோட இருக்கணும்ட்டு தான் நான் தூக்கு போட்டுக்க போனேன்ட்டு சொல்றாரு. அப்ப ஸ்ரீயோட அம்மா வந்து உங்களுக்கு ஸ்ரீய பத்தி எதனா தெரியுமான்ட்டு கேக்குறாங்க. என்னோட பொண்ணு சாகலன்ட்டு எனக்கு தெரியும், உங்களுக்கு போலீஸ்ல யாருன்னா தெரிஞ்சா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்ட்டு சொல்றாங்க. அப்போ சிவா ஸ்ரீயோட போட்டோ கிட்ட போயிட்டு அவ மேல இருக்க பூவையும் அந்த விளக்கையும் அணைக்கிறான். அப்ப ஸ்ரீயோட அப்பா என்ன சார் பண்றீங்கன்ட்டு கேக்குறாங்க. அதுக்கு சிவா உங்க பொண்ணு இன்னும் சாகல, நான் கொஞ்ச நாள்ல உங்க பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுத்துறேன்ட்டு சொல்றான். அப்புறம் சிவாவும் டெடியை தூக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அப்ப டெடி சிவா கிட்ட நீ மட்டும் இப்ப என்ன கூட்டிட்டு வரனா எங்க அப்பாவை நான் இன்னைக்கு இழந்திருப்பேன்ட்டு சொல்லுது. தேங்க்ஸ் சிவான்னு சொல்லுது. அப்போ சிவா டெடி கிட்ட நீ இப்போ கோமா ஸ்டேஜ்ல இருக்க, அவங்க உடம்புக்குள்ள இருக்க லைஃபுக்கும் டெத்துக்கும் நடுவுல இருக்கிற ஒரு சில பேஷண்ட்னாலதான் அவங்களோட உடம்பை விட்டு வெளியே வந்து அவங்களோட உடம்பே பார்க்க முடியுது. அதுக்கு டெடி அவன் ஃப்ரெண்டு கிட்ட இவன் என்ன சொல்றான். அதுக்கு அவன் ஃப்ரெண்டு அவன் என்ன சொல்றான்ட்டு உனக்கு புரியல, இப்படிதான் அவன் பேசுறதுல பாதி புரியாது, மீதி அது சுத்தமா புரியாது. அப்ப சிவா அவங்க ரெண்டு பேர்கிட்டயுமே ஸ்ரீயோட எனர்ஜி எல்லாம் அவங்களோட உடம்புக்குள்ள இருந்து டிரான்ஸ்பர் ஆகி இந்த டெடிக்குள்ள வந்திருக்கு, ஆனா பிசிக்கலா அவங்க உடம்புக்குள்ள இருக்க எனர்ஜி பிரீதிங் ஹார்ட் பீட்டால அவங்க உடம்புக்குள்ள உயிர் இருக்கு. இது ஓபின்னு சொல்ற ஒரு அவுட் ஆஃப் பாடி ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாங்க. இது எந்த விதமான அமானுஷமும் இல்லன்ட்டு இந்த ரெண்டு புக் சொல்லுது. அப்ப டெடி மத்த புக் எல்லாம் என்ன சொல்லுதுன்ட்டு கேக்குது. அதுக்கு சிவா நீ செத்து ஆவியா இந்த உடம்புக்குள்ள இருக்குன்ட்டு சொல்லுதுன்ட்டு சொல்றான். அப்ப டெடி நான் என்ன கடைசியா ஸ்ட்ரெச்சர்ல இருக்கும் போது எனக்கு மூச்சு இருந்தது, அதுக்கு சிவா நான் உன்ன நம்புறேன் ஸ்ரீன்ட்டு சொல்றான். அப்புறம் டெடி பப்ஜி விளையாடிட்டு இருக்கும் போது சிவா நீ போன ஆம்புலன்ஸ் நம்பர் நோட் பண்ணியான்ட்டு கேக்குறான். அதுக்கு டெடி ஆம்புலன்ஸ் நம்பர் நோட் பண்ணல, நீ அட்மிட் ஆன ஹாஸ்பிட்டல் நேம் அது தெரியுமான்னு கேக்குறான். அதுக்கு போர்டு ப்ளூ கலர்ல இருந்ததுன்னு சொல்றா. சரி டாக்டர் இல்லைன்னா நர்ஸ் பேராவது தெரியுமான்ட்டு கேக்குறான். அதுக்கு டெடி நர்ஸ் ஒரு பொம்பளை, இது யாருக்குமே தெரியாது பாரு, சரி உன் பேர் என்னன்ட்டு கேக்குறான். அதுக்கு டெடி என் பேரு ஸ்ரீ வித்யா, ஏய் என்ன என்ன கலாய்க்கிறியான்ட்டு கேக்குது. உனக்கு கண்டிப்பா கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் கூட இருக்காதுன்ட்டு கேக்குது. அதுக்கு ஏன் கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் இருக்காதுன்ட்டு கேக்குறான். அதுக்கு டெடி உன்ன மாதிரி இறுக்கமான ஆளுங்களுக்கு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸே இருக்க மாட்டாங்க, எப்படி கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் இருப்பாங்கன்ட்டு கேக்குறான். உடனே சிவா பேஸ்புக்கை காமிச்சு எனக்கு 12 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதுல 3 கேர்ள்ஸ்ன்னு சொல்றான். பாரு இப்ப வேற எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் வந்திருக்கு, அது வேற யாரும் இல்ல எங்க அம்மா தான், இப்ப எனக்கு 4 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்றான். அதுக்கு டெடி ஸ்ரீ வித்யா புருஷோத்தமன்ட்டு சர்ச் பண்ணு. இவனும் சர்ச் பண்ணி பாக்குறான், அதுல 4994 இருக்கு. அதை பார்த்து அவன் ரொம்பவே ஆச்சரியப்படுறான். அதுக்கு டெடி அதுல 5000 தான் லிமிட், அதனாலதான் அந்த 6 விட்டு வச்சிருக்கான்.
வச்சிருக்கேன். இத்தனை ஃப்ரெண்ட்ஸை மெயின்டைன் பண்ற கிளேபபிலிட்டி ஹியூமன்ஸுக்கே கிடையாது. எங்க உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் நேம் எல்லாம் சொல்லுன்னு கேக்குறான். அதுக்கு டெடி, இந்த ஆட்டிடியூட்கே உனக்கு எப்படி 12 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்றது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரிஷி மாதிரி ஆளுங்களை விட என்னோட 12 ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ மேலுன்ட்டு சொல்றான். அதை கேட்ட உடனே டெடி ரொம்பவே சேட் ஆயிடுது. அதுக்கு சிவாவும் சாரிய சொல்றான், டெடியும் பரவாயில்லன்ட்டு சொல்லிடுது. அப்புறம் டெடி காலையில ஏஞ்சி அலாரம் கிளாக்க ஆஃப் பண்ண வரும்போது கீழே இருக்க கேனை தட்டி விட்டுருது. அதனால கீழே ஊத்திருக்க தண்ணிய பார்த்த உடனே, ஐயோ இத காலையில அவன் பார்த்தா காரி துப்புவானே அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளீன் பண்ணுது. அதை கிளீன் பண்றன்ற பேர்ல எல்லா பொருளையுமே கீழே தட்டி விட்டுருது. அவனோட ரூமையும் அப்படியே ஃபுல்லா நாஸ்தி பண்ணிடுது. அவனும் கரெக்டா எழுந்து பாக்குறான். அவன் ரூம பார்த்த உடனே அப்படியே அதிர்ச்சியாயி கத்துறான். அப்புறம் டெடி, சாரி சிவா, நான் தெரியாத பண்ணிட்டேன்ட்டு சொல்லுது. அதுக்கு சிவா, தெரியாம இவ்வளவு நாஸ்தி பண்ண முடியுமான்ட்டு கேக்குறான். அந்த நேரத்துல சிவாவோட அம்மா கதவை திறக்கிறாங்க. உடனே சிவா ஓடி போயிட்டு என்னன்ட்டு கேக்குறான். அவங்க அம்மா அன்னைக்கு ஒரு நீ சைக்காட்டிஸ்ட் டாக்டரை பார்க்க போனால அந்த பொண்ணு உன்னை பார்க்க வந்திருக்கடான்ட்டு சொல்றாங்க. அதுக்கு சிவா, நான் இன்னும் 5 மினிட்ஸ்ல வெளில வரேன்ட்டு சொல்றான். உடனே டெடிய பாத்ரூம் குள்ள போய் ஒழுக்கி வைக்கிறான். அப்ப அந்த டாக்டர் வந்துட்டு சிவாவோட ரூம பாத்துட்டு, உங்களுக்கு ஓசிடி இருக்கிறதுனால நீங்க ரூம கிளீனா வச்சிருப்பீங்கன்ட்டு பார்த்தேன், ஆனா ஏன் இப்படி இருக்குன்ட்டு கேக்குறான். அதுக்கு சிவா, நார்மலா இருக்க பசங்களா எப்படி இருப்பாங்கன்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன்ட்டு சொல்றான். அப்ப டெடி அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கத பார்த்த உடனே வெளியே வருது. வெளியே வந்து அவன் முன்னாடி ஒழுங்கு காமிச்சிட்டு ஓரமா போயிடுது. அப்ப அந்த டாக்டர் சிவா கிட்ட, உங்களுக்கு மேரேஜ் தான் பிடிக்காது, நம்ம வேணா லிவிங் டுகெதர்ல வாழலான்ட்டு சொல்லுது. அப்ப டெடி பக்கத்துல இருக்க பால வச்சு அந்த டாக்டர் முதுகுலயே அடிக்குது. அப்ப அந்த டாக்டரும் பக்கத்துல என்னன்னு பாக்குறா, ஆனா அங்க எதுவுமே இல்ல. அப்ப சிவா கிட்ட, நம்ம கல்யாணமே பண்ணிக்கலனாலும் ஒரு மெச்சூரான லைஃப வாழலான்ட்டு சொல்றா. அதுக்கு டெடி, அதுக்கு வேற பேர் இருக்கு டாக்டர்னு சொல்லுது. அதுக்கு அந்த டாக்டர் பொண்ணு, உங்களுக்கு ஏதாவது சத்தம் கேட்டுதான்ட்டு கேக்குறா. அப்ப டாக்டர் சத்தம் கேட்ட இடத்துல போய் பாக்குற, அங்க ஒரு டெடி பியர் இருக்கு. ஓ, இது உங்க சின்ன வயசு டெடி பியரான்ட்டு கேக்குறா. அவளும் அங்க இருந்து வர பாக்குறா. அப்ப டெடி பியர் கீழே ஒரு கயிறை போட்டு அவளை கீழே தள்ள வச்சிருது. அப்புறம் அவளும் அங்க இருந்து போயிடுறா. அப்ப டெடி சிவா கிட்ட சிரிச்சுகிட்டே வந்து, அவ விட்டா உனக்கு மருத்துவ முத்தமே கொடுத்துருப்பான்ட்டு சொல்லுது. அதுக்கு சிவாவும், நல்ல வேலை நீ என்ன காப்பாத்தி விட்டன்ட்டு சொல்றான். அப்புறம் அவங்க ரெண்டு பேருமே ஒன்னா ஜாலியா ஊரை சுத்த ஆரம்பிக்கிறாங்க. நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாவும் மாறிடுறாங்க. இந்த வீடியோ ரொம்பவே லென்த் ஆனதுனால பார்ட் 1 பார்ட் 2 போடுறேன். நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோல பாக்கலாம். நான் உங்க ரம்யஸ்டி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.